ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அரிசி வணக்கம் உங்களுக்கு அரிசி வணக்கம் சொல்றா அரிசி குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெடியா இருக்காங்க அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி மிட் ஆஃப்டர்நூன் ஸோ அதனால அரிசி வந்து தூங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அதனால தான் நான் அரிசி பெட்ல இருந்துட்டு பேசிட்டு இருக்கேன் அரிசி தூங்க வைக்க போறேன் அண்ட் இன்னைக்கியோட விளாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரிசி என்ன பண்ணுறா கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறா சேட்டை பண்ணுறா அதை பற்றி இருக்க போகுது அண்ட் அரிசி ஹலோ சொல்லுங்க அட்டோ வணக்கம் சரி அரிசி அண்ணா எங்கே போயிட்டான் காணா போயிட்டான்ண்ணா எங்கே போயிட்டான் அண்ணா கார்ல டுட் டுட் போயிட்டான்ண்ணா வெரி குட் யார் உங்களுக்கு தலைவாரி விட்டா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் இருக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு பார்க்க போறோம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் பேக்கேஜ் பார்க்க போகிறோம் என்னடா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா எல்லாருமே ஒன்று குடிக்கக்கூடிய விஷயம் காஃபி ஸோ காஃபி வந்து எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஜஸ்ட் எனர்ஜி பூஸ்டர்ன்னு சொல்லலாம் மார்னிங் அது குடிக்கலன்னா இன்னமோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அட் த சேம் டைம் அந்த காஃபி வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நான் வந்து ஃபேஷியல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது பிகாஸ் பாப்பா அண்ட் ஃபேமிலி அது இதுன்ட்டு கேர் பண்ணிக்கிறதே இல்லை ஸ்கின்னை ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஐ தாட் ஓகே நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி ஃபேஸ்க்கு போடுவோம் ஃபேஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விலாகில் அதை கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அந்த டாபிக் எடுத்தேன் ஸோ இன்னைக்கு விலாக் அவ்வளோதாங்க இருக்க போது ஸோ பாப்பா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவளை தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் காமிக்கணும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு குக்கிங் வீடியோவும் இருக்குது அது வந்து ரெஸ்டரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ஸோ இது எல்லோரும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இது நான் ஆல்ரெடி அடிக்கடி பண்ணுவேன் அண்ட் இட்ஸ் ஆசம் ஃபார் சப்பாத்தி ரோட்டி அதுக்கெல்லாம் அண்ட் ரியலி குட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெருவீங்க அண்ட் ப்ளீஸ் நீங்கள் முதல்ல இந்த வீடியோ பார்க்குற இந்த சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூஸ் பண்ணும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோ அரிசி உக்கர் அரிசி செட் அம்மாக்கு சீட்டை ஆடுங்க அரிசி குட்டி அம்மாக்கு சீட்டை ஆடுங்க டான்ஸ் ஆடுங்க அரிசி படுத்துக்கோங்க பாட்டு பாடுங்க ஆரி ஆரி பாடுங்க எங்க போறீங்க பாபாய் தண்ணி வேணுமா சரி இது என்ன அரிசி 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 இது என்னமா இது என்னமா அரிசி அது என்ன அண்ணா ஸ்பைடர்மேனா என்ன என்னதுமா அது ஓ வை அரிசி அது என்னதுமா அது அண்ணா என்ன ஓட்டி இருக்கா வால்ல சொல்லுங்க அது என்னது அது என்னதுமா அது என்னதுமா அது சொல்லுங்க ஹீட்டர் போடணுமா இன்னைக்கு ஹீட்டர் போட வேணாம் குளிரவே இல்லையே அது என்ன நீதான் சொல்லணும் என்னதுமா அது கார் கார் இல்லையே அண்ணன் என்ன ஓட்டிருக்கான் வால்ல என்ன ஓட்டிருக்கான் என்னமா ஓட்டிருக்கான் அண்ணா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் ஹே ரப்பர் பேண்ட் எல்லாம் எடுத்து கால போட்டுக்கிறீங்களா நோ தலைக்கு போடணும்
தலைக்கு ஆயில் வச்சிருக்கு பாப்பாக்கு. அச்சோ சரி, அண்ணா என்ன ஊட்டி இருக்கான்? ஒச்சி. அச்சோ ரைம்ஸ் பாடுங்க. பாபா ஒழுங்கா பாடுவீங்க. பாபா பாடுங்க. நான் பாடுவா. பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி வூல்? எஸ் சார், எஸ் சார், த்ரீ பேக்ஸ் ஃபுல். ஒன் ஃபார் மை மாஸ்டர், ஒன் ஃபார் த டேம், ஒன் ஃபார் த லிட்டில் பாய் ஹூ லிவ்ஸ் டவுன் தி லேன். யே! கிளப் 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 கிளப். கிளப்பி? நோ கிளப்ஸ் ஃபார் மம்மி? வெரி குட். தலை எங்கம்மா? ரப்ப பேண்ட் தலையில பிங்கம்மா போச்சு. எங்க போச்சு? கையில வச்சிருக்கீங்க. சரி, லெக்ஸ் எங்க? யே! ஹேண்ட்ஸம். அண்ட் ஹெட். ஹெட் எங்க? ஹெட். வெரி குட். ஐஸ். நோஸ். நோஸ் நோஸ் எங்க? நோஸ் நோஸ். ஹாண்டோ. வெரி குட் தங்கம். இது இது லெக். பாப்பா கால் என்ன? பாப்பா கால் என்ன போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கீங்க? அது என்னம்மா? அது என்ன? கிரீமா? எங்க தடவணும்? எப்படி தடவணும்? கால்ல. கால்ல தடவி காட்டுங்க. எல்லாருக்கும் தடவி காட்டுங்க. அப்ளை பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர் தடவுங்க. வாவ் வாவ் பியூட்டிஃபுல். ஆஷிக்கு எல்லாம் தெரியுமா? ஆர்ஜிகட்டி வணக்கம் சொல்லிடுங்கடா. ஆண்டு வணக்கம் சொல்லிட்டீங்களா? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? பாப்பா என்ன சாப்பிட்டீங்க? பீக்கபூ பீக்கபூ. அரிசி அரிசி. ஹலோ, எங்க அரிசி கடை? பீக்கபூ. என்னமா என்னமா? அது என்ன? அது என்ன? அது வந்து ஷால்மா. பாருங்க, அரிசி பல்ட்டி அடிக்கிறான். பல்ட்டி அடிக்கிறான். பல்ட்டி அடி. அரிசி பல்ட்டி அடிங்க. பல்ட்டி அடிங்க. அச்சோ சீக்கி கால் சீக்கி கால். யார் சீக்கி கால்? தண்ணி தண்ணி தண்ணி. எங்க போட்டா? எங்க போச்சு? தண்ணி 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 தண்ணி. எங்க எங்க? பாட்டில் எங்க? சிப்பர் எங்க? பாப்பா சிப்பர் எங்க? சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க. பாய். தூங்க போறேன் சொல்லுங்க. நான் தூங்க போறேன். நான் தூங்க போறேன். நான் தூங்க போறேன். தூங்கலையா அரிசி? தூங்கலையா? ஹேர் கட் பண்ணுமா? அந்த வாரம் ஹேர் கட் பண்ணிடுமா அரிசிக்கு? எனக்கு அப்படி கத்தாதே. பேரட் எப்படி கத்தோ? கிளி கீ 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 கத்து சொல்லுங்கல. காக்கா எப்படி கத்தோ? பல்ட்டி அடிச்சு அடி வாங்க போற? முதுகுல அடி வாங்கி போற? கேர்ஃபுல். உமா கொடுத்துருங்க.
ஸோ பாப்பா தூங்க வச்சாச்சு அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம குக்கிங்கும் இன்றைக்கான ஸ்கின் ரொட்டீனும் ஸ்கின் கேர் ரொட்டீனும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஸ்கின் கேர் ரொட்டீன் காஃபி ஃபேஷியல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ காஃபி ஃபேஷியல் அப்படின்ற போது நீங்கள் வந்து ஏதாவது பார்ட்டிக்கு போகிறீங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒயிட்னிங், ஃபேஸ் ஒயிட்னிங், ப்ரைட்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பவுடர் மூலமாக பண்ணுற ஃபேஸ் ஃபேஷியல் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அண்ட் ஒரு சீப்பான ஒரு ஃபேஷியல் பேக்கேஜ். ஸோ காஃபி பவுடர் ஃபேஷியல் அதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸில் பண்ண போகிறோம். எப்பவுமே வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் கிளென்சர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம நேச்சுரல் கிளென்சர் யூஸ் பண்ணணும். நேச்சுரல் கிளென்சர் இன்சென்ஸ் மில்க் யூஸ் பண்ணுவோம். ஸோ மில்க் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸை ஒரு ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5-10 சர்க்குலர் மோஷனில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கழுவிட்டு திருப்பி வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம மில்க் எடுத்துக்கோம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, மிக்சிங் பவுல். அதில் வந்து கொஞ்சமாக மில்க், இப்போ வந்து நான் ரா மில்க் எடுத்துருக்கேன், இது காய்ச்சாத பால், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ இது கூடமே நம்ம ஸ்பாஞ்ச் வந்து நம்ம மேக்கப் ஸ்பாஞ்ச் இல்லாட்டி நார்மல் ஸ்பாஞ்ச் இது வந்தோடனே இதுக்குள்ளே இதை டிப் பண்ணி இதை நல்லா புரிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து நான் வந்து கீழேருந்து மேல் நோக்கி மூமெண்ட்டு கொடுத்துட்டே இருக்க போகிறேன். ஸோ இதை வச்சு நான் நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ என் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், கொஞ்சம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அதனால் கொஞ்சம் ஸ்கின் டல்லாக இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ஃப்ளாலெஸ் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கணும், தண்ணி குடிக்கணும். ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து உங்களோட சேர்ந்து ப்ரீத் பண்ணணும், தூங்கணும். ஸோ ரிவி ஹெல்த்தி ஸ்கின். சரிப்படுத்துறதுக்காக ஃபேஷியல் எடுத்துருக்கேன். ஸோ அப்போ நல்லா கீழே இருந்து மேல் கூடி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பண்ணிட்டதுக்கப்புறம் கழுத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டதுக்கப்புறம் காட்டனில் வச்சு டிப் பண்ணி வாஷ் பண்ணாலும் சரி, ஃபேஸை க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லாட்டி தண்ணி ஊற்றி ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு கூட ஒரு கால் ஸ்பூன் காஃபி பவுடர், ஒரு கால் ஸ்பூன் சுகர் அண்ட் இது கொஞ்சமாக ஹனி, இது கூட ஸ்பாட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கையிலே மிக்ஸ் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஸ்க்ரப் பண்ணுறது எப்படி பார்ப்போம். ஸோ அகெயின் ஃபேஸ் மாஸ்க்குக்கு இது 3வது ஸ்டெப்பு. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் காஃபி பவுடர், ஒரு ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக ஹனி,
1 ஸ்பூன் பேசில் பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடரில் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணும். இது வந்து காம்ப்ளெக்ஷன் கொடுக்குமா அப்படின்னா இல்லை, நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் இது கொடுக்கும், ஒயிட்டன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. அண்ட் இது இன்ஸ்டன்ட், ஸோ எங்கேயா பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா உடனே பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ஸ் இல்லாமல். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விரல்களால் கீழேருந்து மேல் நோக்கி இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் கழுத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா கழுத்தை விட்டுருக்கும்போது எப்போவுமே மேக்கப் பண்ணும்போதும் சரி, ஃபேஷியல் பண்ணும்போதும் சரி, ஸோ கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வார்ம் வாட்டர் இல்லை நார்மலாக இருக்கிற வாட்டரில் நீங்கள் ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் ஜெல் யூஸ் பண்ணுங்களோ அது போடுங்க. பட் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். மஷ்ரூம் கிரேவிக்கு ஒரு பேனில் 2-3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், எந்த ஆயில் வேணால் போட்டுக்கோங்க. ஸோ அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 2 ஏலக்காய், நான் விதை போட்டிருக்கேன் இங்கே, 4-5 விதை போட்டேன் ஏலக்காய் விதை. ஸோ இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கூடமே ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்றா அரைச்சது, இதை போட்டு எண்ணெயில் வணக்கிக்கோங்க ராஸ்மெல் போகிற வரைக்குமே. அது கூட 2-3 ஆனியன்ஸ் சின்னதாக கட் பண்ணது போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ ஆனியன்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் சீக்கிரமாக. அனியன்ஸ் ரோஸ்ட் ஆனதும் 400 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி கட் பண்ணது, அது அனியன்ஸோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடமே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, நான் இங்கே காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் உங்களுக்கு கறி மசாலா தூள் இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். பட் காஷ்மீரி சில்லி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் கலர் கொடுக்கும் அப்படின்றதுனால 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, காரம் உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லிட்டை போட்டு தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சுருங்க. ஸோ நல்லா கிளறி விட்ட பிறகு லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 2-3 பெரிய தக்காளி எடுத்துட்டு அரைச்சி அதோட அந்த கிரேவியோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு மூடிடுங்க. தக்காளி கொஞ்சம் ராஸ்மெல் போனோடனே 5 மினிட்ஸ் கழித்து லிட் ஓப்பன் பண்ணி 1/2 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போடுங்க. போட்ட உடனே நீங்கள் முந்திரி பருப்பு 10 இல்லை 15 சுடுதண்ணில் ஊற வச்ச முந்திரி பருப்பை இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணுங்கள், போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மிக்சியில் இருக்கிறதையே நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி கிரேவி திக்னஸ்க்கு நான் இது கூட ஊற்றுறேன். ஸோ குழம்பு கொஞ்சம் திக்காக வரணுன்ட்டு நான் சர்விங் பவுல் எடுத்து வச்சிருக்கேன், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அது, என்னடா அரிசி, தூங்கி எஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அரிசி அரிசி என்ன பண்றீங்க? அரிசி பிரிட்ஜுக்குள்ள என்ன பண்றீங்க? ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு அந்த கிரேவியெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன். ஸோ ஆரிஷி வந்து அதுக்குள்ள உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க.
ഓക്കെ പറ്റു. ഓക്കെ അരിഷി, ആരിഷ്മാ ഇങ്ങി പറഞ്ഞ, ഇങ്ങി പറഞ്ഞ, അമ്മ പറഞ്ഞ, ബബായ് ചൊല്ലിടുങ്ങ. ഓക്കെ ഡാ. ஸோ ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு அதனால் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு அது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதை செஞ்சு பாருங்கள், ஈவன் ஹேண்ட்ஸ் லெக்ஸில் கூட போடலாம். அது மாதிரி போட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அண்ட் இந்த கிரேவி மறக்காமல் செஞ்சு பாருங்கள், இட் பி ஆசம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So all of you stay tuned with us. Bye bye. See you next vlog.